ஹே குட்டீஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஸ்டாரா. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஹாய். ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளுக்கு கார்ட்போர்ட் வேணும், அப்புறமா கலர்ஸ் வேணும். இது வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு முக்கியம். என்னடா இவ்வளோ கலர்ஸ் வந்து இந்த கிராஃப்டுக்கா, இந்த இவ்வளோ கலர்ஸ்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்கள்கிட்ட அந்த மாதிரி கலர்ஸ் இல்லைன்னா நீங்கள் க்ரோம் கலர்ஸ் இந்த மாதிரி வாட்டர் கலர்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஈஸியான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஓகே நம்ம இந்த கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இதில் நம்ம சர்க்கிள் போடணும். அதுக்கு அந்த ஒரு இது இருக்கும்ல, அந்த காம்பஸ், அது வந்து காம்பஸ் காணா. ஸோ அதனால் பருப்பு டப்பாவோட மூடி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். எங்கள் அம்மா வந்து தேடிட்டுருக்காங்க. ஸோ நான் ரவுண்ட் போட்டுட்டு டக்குன்னு போய் கொடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு ரவுண்ட் மேக் பண்ணணும். இந்த ரெண்டு ரவுண்டையும் கட் வந்து பண்ணணும். சேம் சைஸில் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா கட் பண்ணலாம். நான் இதை கட் பண்ணுறதை காட்ட வேணாம் தான் நினச்சேன். பட் நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு நான் காட்டணும் அப்படின்னு தான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கட்டர் யூஸ் பண்ணி அந்த தேவையான பகுதிகள்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா சிசர் யூஸ் பண்ணி அந்த ரவுண்டெல்லாம் கட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம கார்ட்போர்டை கட் பண்ணதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க, அதுவும் வேணும் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நான் ஏ4 சைஸ் பேப்பர், ஏ4 ஷீட், அதில் நான் வந்து சர்க்கிள் போட்டுக்கிறேன். நீங்கள் ஏ4 ஷீட்டில் தான் பண்ணணும்ல. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் ப்ரிஃபர் பண்ணுறேன். பிளாக் சார்ட் இல்லை பிளாக் ஏதாவது ஒரு கலர் பேப்பர், பிளாக் கலர் பேப்பர் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணதுலேயும் எச்சா நம்ம வந்து கட் பண்ணணும். கட் பண்ண அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அதுக்கும் இன்னும் எச்சா கட் பண்ணணும். ஏன்னு சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள். அப்புறம் அந்த கார்போர்டில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் கையை வச்சு தொடர்கிறத விட நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன் இப்படி கை வந்து நம்ம அந்த நம்ம மேட்டில் படுது, அப்புறமா அந்த ஷீட்லேயும் கை படுதுனால நீங்கள் ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஹோம்மேடாக எப்படி அந்த பாஞ்சிங் இது இருக்குல்ல அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்குதுல்ல அது வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்படின்னா சைடெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். இல்லை உங்களை க்ளோஸ் பண்ண வேணாம் அப்படின்னாலும் ஓகே, பட் க்ளோஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம பென் ஸ்டாண்ட் தான் பண்ண போகிறோம். கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஓகே தான், கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. எப்படி இதை சர்க்கிள் வச்சு பென் ஸ்டாண்டு, நீங்கள் வந்து இந்த முழு வீடியோ நல்லா பாருங்கள். இப்போ வந்து சைட்லலாம் கம் வந்து நம்ம ப்ரிஃபர் நல்லா வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் ஹைட்டாக தான் அந்த பேப்பர் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கொஞ்சம் நிறைய கம் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இதை வந்து நான் காட்டல, நான் அப்படியே டக்கு டக்குன்னு வீடியோ ஸ்பீட் பண்ணிட்டேன். அப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிறதா இது பண்ணிக்கோங்க. அப்புறம் பின்னாடி வந்து நான் கம் போட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டேன், ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி டூடுல் ஆர்ட் அப்படின்னு ஒரு ஆர்ட் இருக்குது. அந்த ஆர்ட் வந்து இந்த மாதிரி புள்ளி வச்சு புள்ளி வச்சு தான் அந்த ஆர்ட் வந்து பண்ணுவாங்க. பிளாக் சார்ட்ஸில் தான் அது பண்ணுவாங்க. பிளாக் கலர் அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்படி தான் பண்ணுவாங்க. நான் வந்து ஜாம் மூடியில் வந்து கொஞ்சமாக பிளாக் ப்ரிஃபர் பண்ணி அப்புறமா கொஞ்சமாக ரெட். ஓகேவா? ரெட் வந்து எனக்கு போஸ்டல் கலர்ஸுமே இருக்குது, பட்டு நான் இது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். அது புதுசு, அதனால் நான் அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இந்த மாதிரி சுற்றியும் வந்து கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பண்ணிக்கோங்க. நல்லா அச்சு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. வாட்டர் கலர்ஸில் பண்ணால் கூட சரி, இது வாட்டர் கலர்ஸ் தானே. நான் வந்து க்ரோம் தான் யூஸ் பண்ணுவேன். அதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த க்ரோமே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இன்னும் கொஞ்சம் பெரிய டாட்டாக நான் வச்சுக்கிறேன்.
நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா பெரிய டோட்டா வந்துடும். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணால் நல்லா பெரிய டாட்டாக வரணும். குட்டி குட்டி டாட்ஸ்க்கு வந்து லைட் ப்ரெஸ் தான் கொடுக்கணும். இன்னும் குட்டியாக டாட் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த என்ன சொல்கிறது, பேம்பு ஸ்டிக்கு இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்டிக்ஸ், அந்த டூத் பிக்கெல்லாம் வச்சு குட்டி குட்டி இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு அதே மாதிரி ஜாம் முடியில் வந்து நான் ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன ஆகுதுன்னா, நான் கொஞ்சம் தண்ணி வந்து தண்ணியில் பட்டுருச்சு, ஸோ அதனால் இப்படி இருக்குது. பரவாயில்ல, நல்லா வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இது இருக்குல்ல, நல்லா ப்ரெஸ் பண்ணி முதல்ல அச்சு மட்டும் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா லைட்டாக ரெட் யூஸ் பண்ணி ஜீரோ சைஸ் பென் சாரி ப்ரெஷ்ஷில் வந்து நான் நல்லா கலர் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ரெட், நான் எதுக்கு ரெட் அண்ட் பிளாக் வந்து பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு அந்த கலர் வந்து கொஞ்சம் கான்ஸ்ட்ராக்டாக தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் வந்து ரெட் அண்ட் பிளாக் வந்து யூஸ் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு எந்த கலர் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணணும்னா கிடையவே கிடையாது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க, டூடில் ஆர்ட் அப்படின்னு. ஏன் யூடியூப்லேயே சர்ச் பண்ணால் நிறைய பேர் டூடில் ஆர்ட் பண்ணியிருப்பாங்க. நான் அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறேன், வேறு ஒரு டெக்னிக்கும் இல்லை. நிறைய இந்த மாதிரி பெருசு பெருசாக யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டூடில் ஆர்ட்டுக்குன்னே நிறைய வந்து திங்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயே விற்குது. பட் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. அதை நம்மளுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பொருள்னாலே நம்ம டூடில் ஆர்ட் பண்ணிடலாம். ஸோ நான் உங்களுக்கு டூடில் ஆர்ட் ஒரு வீடியோ போடுறேன், டூடில் ஆர்ட் பண்ணி ஏதாவது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நான் ஃபுல்லாக புளி வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, பிளாக்கில் இது பண்ணி இந்த மாதிரி லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைன் எப்போ நம்மளுக்கு நம்ம கரெக்டாக லைன் வந்து போடுறது ஸ்டார் மாதிரி வந்துடுச்சு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ஸ்டார் மாதிரி வந்தது. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் கம்பெயின் ஆகி பண்ண மாதிரி தான் நான் வந்து இந்த கோலங்கள் மாதிரி தான் பண்ணேன். பட் இப்படி வந்து கம்பைன் ஆகி ஒரு ஸ்டார் மாதிரி வந்துச்சு, நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ வந்து சாப்பீஸ் எடுத்து அந்த மாதிரி அந்த சென்டர் சென்டர்ஸ்லலாம் வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த இடம் சும்மாவே இருந்ததுனால நான் வச்சுக்கிறேன், சென்டர் சென்டரில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த இதுலேயும் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி மூணு இது எடுத்துக்கோங்க, ரெண்டு ஒரே சைஸில் இருக்கணும் பெருசாக. பார்த்திங்களா, நான் இன்னொன்று பண்ணேன், அது வந்து நிறைய கலர்ஸ் வச்சு பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்மளை எல்லோ கலர் நான் கொடுக்கலான்னு நினச்சேன். ஏன்னா எல்லோ கலர் வந்து நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, கொஞ்சம் அங்கே வந்து எல்லா கலருமே இருக்குது, மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் எல்லோ கலர் மட்டும் இல்லாதனால நான் எல்லோ கலர் கொடுத்துக்குறேன். எல்லோ கலரில் நான் வந்து ஆக்சுவலாக அந்த ரவுண்டுக்கே எல்லோ கலர் தான் கொடுக்கலான்னு நினச்சேன். பட் இதாகிடுச்சு, ஒயிட் கலர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒயிட் கலர் ஷார்ட்ஸ்லாம் சும்மா தான் இருக்குது, அதனால தான். இப்போ வந்து மூணுக்கும் நான் இது பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாமே காஞ்சிச்சு, நல்லாவே சூப்பராக காஞ்சிச்சு. நான் அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன், மெட்டாலிக் கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருக்கும். ஓகேவா, இப்போ வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த எல்லோ கலர் இருக்குல்ல அதில் வந்து லைட்டாக இதாகிடுச்சு. அதுக்கு நான் ஒரு ஆர்ட் மாதிரி அதுலேயே டூடில் ஆர்ட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறேன். இந்த ரெண்டு சர்க்கிளும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஓகேவா, எனக்கு நன்மை டூடில் ஆர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஆர்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி பிளாக் இதை வச்சு இந்த மாதிரி பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணுறேன், ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். ஏன்னா க்ளூகன் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு, ஸோ நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். அப்புறமா ரெட்டு வந்து மிச்சம் இருக்கிற இடத்துலலாம் ரெட் கொடுத்துக்கிறேன். நம்ம ரெட் அண்ட் பிளாக் கான்செப்டில் தான் பண்ணுறோம், அதனால தான் இப்போ வந்து க்ளூகன் வந்து ஹீட் ஆச்சுன்னா க்ளூகன் இது வரமாட்டேங்குது. என்னாச்சுன்னா என்னோடய க்ளூகன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து மறுபடியும் ஷாப்பிங் போகணும். ஷாப்பிங் போகிறதுக்கு வந்து லாக்டவுன், அதனால் ஷாப்பிங் தான் போக முடில. சரி, என்ன க்ளூ ஸ்டிக்கை ஹீட் பண்ணி அப்படியே பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த மாதிரி வெச்சுக்கறேன் அந்த சின்னது வந்து கீழே ஓகேவா அந்த டூடுல் ஆர்ட் வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நான் எப்படி பண்றேனோ அப்படியே வந்து பண்ணிக்கோங்க இப்போ வந்து அப்படியே அந்த சைடுல எல்லாம் அந்த glue ஓட்டி அப்படியே அந்த இதல ஒட்டிட்டேன் அப்படியே நான் வந்து அந்த இதையும் கார்னர்ஸில் ஒட்டி இன்னொரு சர்க்கிளையும் அப்படியே ஒட்டிக்கிறேன் ஓகேவா என்ன அப்படின்னா என்னோடய குளூகன் வந்து ஒர்க் ஆகலை என்னன்னு எனக்கு தெரியல ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி குளூகன் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி சும்மா லைட்டாக டீ கேண்டில்ஸ் கேண்டில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அப்படியே பொருத்தி வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டி நீங்கள் ஒட்டலாம் ஆனால் கொஞ்சம் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க நெருப்பு பட்டா தாங்கவே முடியாது நான் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறேன்னு பண்ணி என் கை ஃபுல்லாக பேர்ன் ஆயிடுச்சு அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து தெரில இந்த வீடியோக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டேன் ஆனால் சீக்கிரமாக அந்த வீடியோ வரும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல ஸோ நான் போடணும் இப்போ வந்து நான் கரெக்டாக ஒட்டிட்டேன் இன்னும் கொஞ்சம் சைட்லலாம் ஒட்டணும் அதெல்லாம் நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து வந்துருச்சு என்னென்னா இது வந்து அப்படி சர்க்கிள் அப்படியே விழுந்துடும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் திரும்புது அப்படியே நிற்குது அது ஏன்னா இந்த ஒரு கார்னரில் இருக்கிற கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்குதுல்ல இந்த கார்போர்டால் தான் சூப்பராக நிற்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஒரு கிராஃப்ட் வந்து அட்டகாசமாக இருந்தது நான் எங்கேயாவது வச்சு பார்க்கலாம் அப்படின்னா எங்கள் ஜன்னலில் வந்து சூப்பராக வந்து நான் செட் பண்ணி வச்சுருந்தேன் பட் அங்கே வைக்க முடில ஸோ அப்படியே கதவில் கூட நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம் ஸோ பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இந்த கிராஃப்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கிராஃப்ட் வந்து நான் ரொம்ப நேரமாக செஞ்சிட்டு இருந்தேன் ஏன்னா அதுக்கு ஏன்னா செய்யறதுக்கு போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்தது ஓகேவா அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பார்த்தீங்களா இந்த கிராஃப்ட் செய்ய எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ நல்லா அடுக்கி வைக்கிறேன் அதையும் காட்டுறேன்னா நீங்களும் க்ளீன் பண்ணி வச்சுருங்க ஓகேவா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பை பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க ஊரடங்கை மீறாதீங்க வெளியே போட்டால் மாஸ்க் போட்டு போங்க சானிடைசர் போட்டுட்டு போங்க தேங்க்யூ